கலர்ஃபுல்லான பேக்ரவுண்டு சூப்பராக இருக்குது இல்லைங்களா? ஸோ எங்கே இருக்கேன்னு பார்க்குறீங்கல்ல, நான் பர்மீஸ் ரெஸ்டாரண்ட்டில் போர்ட்லாண்டில் இருக்கிற பர்மீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கேன். நான் பர்மீஸ் ஃபுட் இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது. ஸோ சாப்பிட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். உள்ளே போய் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வாங்க உள்ளே போகலாம். ஸோ ஆம்பியன்ஸை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணுன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அவங்களோட பாரம்பரிய பொருளெல்லாம் கொஞ்சம் வச்சுருந்தாங்க, அது ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அண்ட் எங்கே பார்த்தாலும் பிளான்ஸாக இருந்தது, அண்ட் ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் கிடையாது, ஃபுல்லாக ரியல் பிளான்ஸு, ஃபுல்லாக க்ரீனரியாக இருந்தது. அண்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது, ப்ளசண்ட்டாக இருந்தது. அண்ட் லைட்டிங்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லாக டிம் லைட்டாக சூப்பராக இருந்தது. மெனுவில் பார்த்தீங்கன்னா நிறைய பீஃப் அண்ட் போர்க் வெச் ஐட்டம்ஸ் நிறைய இருந்தது. ஸோ நான் அதெல்லாம் சாப்பிட மாட்டேன். ஸோ சிக்கன் அண்ட் ஃபிஷ்ல என்னெல்லாம் இருந்ததோ அதை தான் நான் இன்றைக்கி ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் சாப்பிட வந்தீங்கன்னா நீங்கள் இங்கே ஒரு ஸ்பெஷலான ஆளை பார்ப்பீங்க. நம்மளுக்கு சர்வ் பண்ண போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே சர்வ் பண்ணிட்டுருக்காரு நம்ம தலைவர், அவர் தான். ஸோ எவ்வளோ க்யூட்டாக வந்து நம்மளுக்கு ஒவ்வொன்றும் சர்வ் பண்ணிட்டு போகிறத பாருங்கள். ரொம்ப மும்முரமாக சின்சியராக வேலை செய்கிறாங்க. இங்கே இருக்கிற ரோபோட் தான் நம்மளுக்கு சர்வ் பண்ண போகிறது ஃபுட்டெல்லாம். ஸோ அழகாக தண்ணி எடுத்து தண்ணி பிளேட்டெல்லாம் கொடுத்துட்டு போகிறாங்க. ஸோ முதல்ல நாங்கள் ஆர்டர் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர்ஸ் ஆர்டர் பண்ணோம். ஸோ அதை அவ்வளோ அழகாக நம்ம தலைவர் கொண்டு வந்து சர்வ் பண்ணிவிட்டு நம்ம டன்னு ப்ரெஸ் பண்ணோம்னா திரும்பி போயிடுவாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா சமோசா, சிக்கன் சமோசா ஆர்டர் பண்ணோம். அதுக்கப்புறம் கேமரன் விங்ஸ். இது எப்படி இருக்க போகுதுன்னு தெரில, டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு சிக்கன் சமோசா ட்ரை பண்ணுறேன். சமோசா உள்ள இருக்கிற ஸ்டஃபிங் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப காரம்லாம் இல்லை, பட் உள்ளே இருக்கிறது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது இந்த விங்ஸ் ட்ரை பண்ண போகிறேன். ஒரு மாதிரி கருவாடோட டேஸ்ட் வர்ற மாதிரி இருக்குது. தெரியல இதில் ஏதாவது ஆட் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. அவங்களோட ஸ்பைசஸ் ஏதாவது ஆட் பண்ணியிருக்காங்களான்னு தெரில. உள்ளே நல்லாயிருக்கு, வெளியே அந்த ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி கருவாடோட ஸ்மெல் வருது. ஸோ அடுத்த ஐட்டம் நாங்கள் ஆர்டர் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் சூப், சிக்கன் நூடுல் சூப் வித் கோகனட் மில்க்னு போட்டிருந்தாங்க. அதையும் நம்ம தலைவர் சர்வ் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டார். சிக்கன் நூடுல் சூப்பு, இதில் வந்து கோகனட் மில்க்கு, சிக்கன், அதுக்கப்புறம் நூடுல்ஸ் போட்டுருக்காங்க. சாப்பிட்டு பார்க்கலாம்.
தேங்காய் அரைச்சி ஊற்றுன சிக்கன் குழம்பு மாதிரி இருக்கு. ரொம்ப திக்காக இருக்கு, ஏன்னா தேங்காய் பால் ஊற்றிருக்கிறதுனால. மற்றபடி டேஸ்ட் வந்து ரொம்ப காரம் இல்லாமல் மைல்டாக, தேங்காய் பாலோட ஃப்ளேவர் ரொம்ப ஹைலைட் ஆகி தெரியுது. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட்டெல்லாம் வந்துடுச்சு. இது வந்து நீடட் ஃபிஷ்ன்னு ஒரு புது ஐட்டம், பர்மீஸ் ஐட்டம். எல்லாமே பர்மீஸ் ஐட்டம் தான், மேபி அவங்களோட ஸ்பைசஸ் போட்டு செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து சிக்கன் கறி பராத்தா, இதுவும் சிக்கன் கறி கோக்கனட் ரைஸ். இப்போ நம்ம நம்மளுக்கு சர்வ் பண்ண தலைவரை அனுப்பிடலாம். முதல்ல இந்த பராத்தா வந்து பரோட்டா, ஆனால் நம்ம ஊர் பரோட்டா மாதிரி இல்லை. பாருங்கள் இவ்வளோ மெலிசாக இருக்குது, சப்பாத்திக்கும் பரோட்டாக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி இருக்குது, கிறிஸ்பியாக இருக்குது. சாப்பிட்டு பார்க்கலாம். சிக்கன் குழம்பு டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அவங்களோட மசாலா போட்டதுனாலையான்னு தெரியல. ரொம்ப வித்தியாசமான சிக்கன் குழம்பு, நான் இது வரைக்கும் இந்த மாதிரி டேஸ்ட் பண்ணிட்டே இல்லை. நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. சிக்கன் சாப்பிட்டு பார்க்கலாம். கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. சிக்கன் ரொம்ப சாஃப்டாக வெந்திருக்கு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கு. நீடட் ஃபிஷ் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்ப்போம். எனது நீடட் ஃபிஷ், டிலாபியா ஃபிஷ் தான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பொங்கல் மாதிரி இருக்குது. ரைஸு மீன் எல்லாம் சேர்த்து மொத்தமாக வேக வச்சுருப்பாங்க போல், ஒரு மாதிரி கட்டியாக பொங்கலோட கன்சிஸ்டன்சியில் ஃபிஷ்ஷோட ஃப்ளேவர் வருது. ஒரு தடவை ட்ரை பண்ணலாம். தேங்காய் பால் சாதம் நல்ல பொழைய வேக வச்சு, தேங்காய் பாலில் வேக வச்சோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது இந்த கோகனட் ரைஸு. இதில் சிக்கன் கறி, நம்ம பராத்தாக்கு சாப்பிட்ட அதே சிக்கன் கறி தான் இதுவும். ஸோ இது டிஃப்ரெண்ட்டாலாம் எதுவுமே இல்லை, ரெண்டும் சேமாக தான் இருக்குது. நல்லாயிருக்கு, கோகனட் ரைஸ் அண்ட் சிக்கன் கறி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. வந்தீங்கன்னா இந்த நீடட் ஃபிஷ் திலாப்பியா, மீன் பிடிச்சவங்க ஃபிஷ் லவர்ஸாக இருந்தால் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சில பேருக்கு பிடிக்கும். தண்ணி கேட்டிருக்கோம், நம்ம தலைவர் தான் எடுத்துகிட்டு வருவார்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணலாம், யார் எடுத்துகிட்டு வராங்க. கேட்ட உடனே தண்ணியோடு வர அந்த அழகை பாருங்கள். நிஜமாகவே நான் செம்ம ஃபேன் ஆகிட்டேன். நம்ம எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி சொன்ன வேலையெல்லாம் செய்கிற மாதிரி ஒரு ரோபோ இருந்தால் நல்லா இருக்கும் இல்லைங்களா? சாப்பிட்டு முடிச்சிட்டோம். பிளேட்டை பார்த்தீங்கன்னா தெரியும், இது எல்லாம் காலி ஆயிடுச்சு. கொஞ்சம் சிக்கன் கறியும் இந்த நீடட் ஃபிஷ், அதாவது நம்ம ஃபிஷ் பொங்கல், இதுவும் வந்து கொஞ்சம் மிச்சமாகிடுச்சு. ஸோ பேக் பண்ணிட்டோம் நாங்கள், வீட்டில் போய் நைட் சாப்பிடுவாங்க. இப்போ வந்து நான் வந்து ஒரு ஸ்ட்ராபெரி ஃபலூட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு பர்மீஸ் டீ.
ஸோ உங்களுக்கு பர்மீஸ் டீ, எனக்கு ஸ்ட்ராபெரி ஃபலூடா, அது ரெண்டுத்தையும் நாங்கள் டேஸ்ட் பண்ண போகிறோம். ஃபலூடா வந்து நான் சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆகுது, இந்தியாவில் சாப்பிட்டதோட சரி, அதுக்கப்புறம் நான் ஃபலூடா சாப்பிட்டதே இல்லை. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன், எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் நான். மற்றபடி இந்த பெல் அமுக்கினோம்னா அவங்க வருவாங்க, ஸோ அவங்கக்கிட்ட நம்ம ஆர்டரை கொடுத்துடலாம். ஃபலூடா வந்துடுச்சு, அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. டேஸ்ட் பண்ண போகிறேன்னா சூப்பராக இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சாப்பிட்றேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, அதனாலேயான்னு தெரியல, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர், நிறைய ஸ்ட்ராபெரிலாம் கட் பண்ணி போட்டிருப்பாங்க, நட்ஸ் எல்லாம் இருக்கு. சூப்பராக இருக்கு, நீங்கள் ட்ரை பண்ணுங்க. நம்ம ஆர்டர் பண்ண பர்மீஸ் டீ வந்துடுச்சு, டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நம்ம ஊர் மசாலா டீ மாதிரி இருக்குது, ஆனால் சூடு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ டீ எல்லாம் நம்ம சூடாக குடித்தா தான் ரொம்ப நல்லாயிருக்கும், இது கொஞ்சம் சூடாக இருக்கு. பட் நல்லா சூப்பரான பர்மீஸ் ஃபுட் சாப்பிட்டாச்சு. இப்போ நான் வெளியே நின்று தான் பேசிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு மோஸ்ட் ஆஃப் த டிஷ் நம்ம டிஷ் மாதிரியே இருந்தது, அண்ட் நம்ம ஊர் சாப்பாடு மாதிரி இருந்தது. அந்த நீடட் ஃபிஷ் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, மற்றது எல்லாமே நம்ம ஊரோட டேஸ்ட் கொஞ்சம் இருந்தது. அண்ட் ஃபலூடா தான் ஃபஸ்ட்டு ஹைலைட்டு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது. இங்கே யாராவது போர்ட்லேண்டில் இருக்கிறவங்க பர்மீஸ் ஃபுட் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், அது வரைக்கும் பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க, ஸோ தட் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக பார்க்கலாம். தேங்க்யூ.